இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் கண்கவர் வான் சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 72 விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வானில் அணிவகுத்து சாகசங்களை நிகழ்த்தவுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இரண்டாவது இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர். முப்படைகளின் வலிமை மற்றும் வீரத்தை அனைவரிடமும் எடுத்துரைக்கும் வகையில் முப்படைகளின் நிறுவன தின விழாக்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் ரஃபேல், மிராஜ் 2000, ஏர்பஸ் C-295, MW, ரஷ்ய சுகோய் 30, MKI, MiG-29 போர் விமானங்கள், IL-78, MT எரிபொருள் நிரப்பும் விமானம், ஜாகுவார் ஆழ்நுழைவு தாக்குதல் விமானம், அமெரிக்க C-17, குளோப் மாஸ்டர் 3 உள்ளிட்ட 72க்கும் மேற்பட்ட விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பங்கேற்க உள்ளன. குறிப்பாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானங்களும் துருவ் ஹெலிகாப்டர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது பெருமைக்குரியது. தமிழக பாரம்பரியத்தை போற்றும் வகையில் விமான அணிவகுப்புகளுக்கு பாண்டியன், சேரன், சோழன், பல்லவன் என்ற பெயர்களும் சங்கம், காஞ்சி, காவேரி, நடராஜ், கார்த்திகேயா, மெரினா உள்ளிட்ட பெயர்களும் சூட்டப்பட்டுள்ளன. மேலும் இந்த விமானப்படையின் சூரிய கிரண் குழுவின் 9 விமானங்களும் சாரங் குழுவின் 5 ஹெலிகாப்டர்களும் வண்ணமயமான சாகச நிகழ்ச்சிகளை நிகழ்த்தவுள்ளன. இந்த நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கானோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு மெரினா கடற்கரை பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேலும் பொதுமக்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்து சேவைகளும் இயக்கப்படுகின்றன. காலை 11 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை டிடி தமிழ் மற்றும் டிடி நேஷனல் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் அதன் யூடியூப் பக்கங்களிலும் நேரலையாக காணலாம்.